இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டெங்கு ஃபீவர். ஸோ எப்படி டெங்கு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் எதனால ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதையும் அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சிம்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுது, யாரு வந்து இந்த டெங்கு ஃபீவரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் சிம்டம்ஸ் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். சப்போஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்றது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டெங்கு ஃபீவர் அப்படின்றது காமனான ஒரு வேர்ட் இல்லையா, நிறைய பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. டெங்கு காய்ச்சல் அப்படின்னாலே டக்குன்னு டெங்கு அப்படின்னு சொல்றாங்க. டெங்கு அப்படின்றது நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் இட்ஸ் அ சீரியஸ் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைக் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அது சீரியஸா இருந்தாலுமே அது வரும், ஒரு வாரத்துல அதுவா போயிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இது பெருசா பேசப்படல, பட் ஸ்டில் இது ஒரு சீரியஸ் இல்னஸ், நிறைய அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஓகே, யாரு அப்படின்னா இந்த ஈடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களை நம்ம ஏடஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏடஸ் கிடையாது, ஈடிஸ் அதாவது ப்ரொனன்சியேஷன் இஸ் ஈடிஸ். இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெங்கு ஃபீவர் அப்படின்றத காஸ் பண்றாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஓகே, இதுலயே வந்துட்டு நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்வி 1, ஸோ டென்வி 2, அதே மாதிரி டென்வி 3 அண்ட் தென் டென்வி 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்கு. ஓகே, இப்போ இவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டெங்கு ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க. டெங்கு ஃபீவரை உருவாக்குறதுக்கு காரணமே இவங்க தான். ஸோ இப்போ எல்லா கொசுவுமே கடிச்சா வந்துட்டு நமக்கு டெங்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு கிடையாது. அந்த கொசுலயே சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க கொசுலாம் இருக்கு இல்லையா, அது கடிச்சாதான் அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. மத்தபடி அந்த கொசுனாலதான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஈடிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து அஃபெக்ட் ஆயிராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மஸ்கிட்டோ என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆயிருது. முக்கியமா ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் நமக்கு வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோ என்ன பண்ணுதுன்னா அது ஒரு நோயிலையோ அது ஏதோ ஒரு வைரஸ்லயோ ஏதோ ஒரு பாக்டீரியாலோ அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மள வந்து கடிக்குது இல்லையா, ஸோ அப்போ நம்ம உடம்புலயும் அது போயிருது. ஸோ நம்ம உடம்புல போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு டிசீஸா மாறுது, அதுதான் நம்மளுடைய டெங்கு ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல 4 டைப் இருக்கு, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு டெங்கு இருக்கு, 4 டெங்கு இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து இது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஒரு டைப், அண்ட் செகண்ட் டென்வி 2 அப்படின்னா ஒரு டைப், டென்வி 3னா ஒரு டைப், டென்வி 4னா ஒரு டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் வந்து நமக்கு மெடிக்கேஷன், ஸோ டெங்கு ஃபீவர் அப்படின்னா அதை அசால்ட்டா விடாதீங்க, நம்ம நீங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்றாங்கன்னு இதனாலதான் ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு என்ன டைப் இருக்கு அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த 4 டைப் இருக்கு. ஸோ இன்னொன்று இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஈடிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இவங்களும் இருக்காங்க, இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா காஸ் பண்றதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருக்காங்க. அவங்க ஆல்போ பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம், இவங்களும் ஒரு வகையான ஃபீமேல் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எந்த படத்துல பாத்திருக்கோம் அப்படின்னா லைக் எந்திரன் படத்துல வந்து பார்த்துருப்போம், இந்த பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் முக்கிய காரணம் எதுக்காக அப்படின்னா டெங்கு ஃபீவரை காஸ் பண்றதுக்கு. ஓகே, ஹவு இன்ஃபெக்டட் அப்படின்றதுக்கு நம்ம வந்து சொல்லிட்டேன், லைக் அந்த கொசு இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளை கடிக்கும் போது நம்ம வந்து இன்ஃபெக்ட் ஆயிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸா இது மட்டும்தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு டெங்கு ஃபீவர் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு புது இன்ஃபெக்ட் எந்த இன்ஃபெக்டும் ஆகாத கொசு என்னை வந்து கடிச்சிட்டு அது கிளம்பி போச்சுன்னா அதுவே ஒரு வந்து ஒரு கேரியரா மாறிடுது, அதாவது எனக்கு இருக்க இன்ஃபெக்ஷன் அதுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. அண்ட் அது போய் இன்னொருத்தவங்களுக்கு கடிக்கும் போது டெங்கு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ எனக்கும் ஒருத்தவங்களுக்கும் கான்டாக்ட் இருந்தாதான் அது டெங்கு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகும் கிடையாது. என்னை கடிக்கிற கொசு கூட நிறைய பேர், இப்போ ஒரு கொசு அப்படின்றது ரொம்ப சின்ன விஷயம், அது டக்குன்னு நான் அடிக்கல அப்படின்னா அது அப்படியே போயிடும் இல்லையா, அது எத்தனையோ பேர் கடிக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப வைரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஹவு இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு மல்டிபிள் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ். ஸோ முக்கியமான சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு, ஹெட் ஏக் இருக்கு, ஐஸ் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு பின்னாடி வந்து பயங்கரமா பெயின் இருக்கும்னு சொல்றாங்க. அண்டே நம்மளோட ஜாயின்ட்ஸ், ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கும், மசில் போன் எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக் ஆயிடும். அண்ட் கம்ஸ்ல எல்லாம் பிளீட் ஆக ஆரம்பிச்சிடும், நோஸ்ல பிளீட் ஆகும், கடைசியில ஃபீவர், ஃபீவர் வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த வைரஸ் அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்துட்டு தண்ணியே இல்லாத ஒரு உடம்பா வந்து மாத்திடுறாங்க. ஸோ அப்போ நம்ம டீஹைட்ரேட்டா இருக்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ அதனால டீஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா அது எப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்க ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன. மோஸ்ட் ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மைல்டா இருந்துட்டு போயிடும், ஒரு வாரம் மேக்சிமம் ஒரு வாரம் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு
ஒரு டாக்டருடைய பார்வையிலையோ இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு வாரத்துல அதுவா வரும் அதுவா போயிடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, அண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இப்போ டெங்கு வந்துருச்சு, நான் என்னெல்லாம் ப்ரீவென்ஷன்ஸ் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னா டீஹைட்ரேஷன், நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும், அண்ட் தென் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். இது மட்டும்தான் ஒரு முக்கியமான வழி, ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ இது மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசுலாம் வந்துட்டு இப்போ எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கடிச்சதுனால நிறைய இருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. ஸோ நான் வந்து கொசு கடியிலிருந்து வந்து எப்படி இருக்கணுமோ பாதுகாப்பாக இருக்கணும், லைக் அது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இல்லையா, அது என்னோட முக்கியமான ஒரு கோல், ஹியூமனாக முக்கியமான ஒரு கோல். அப்போ வந்து நான் என்ன பண்ணக்கூடாது, அது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு டெங்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கொசு கடியிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எனக்கு டெங்குவே வராமல் பார்த்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும், கொசு அப்படின்றது தண்ணியில தான் வந்துட்டு அதிகமாக லே எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கேயும் தண்ணி தேங்க விடாம வீட்டுக்கு வெளியே இருக்கதையும் நம்ம முடிஞ்ச அளவு பண்ணணும். பட் ஸ்டில் அது முடியலனாலும் வீட்டுக்குள்ள, ஸோ செடி வளர்க்குறோம் அந்த இடங்கள்ல, கிச்சன்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணணும்னா தண்ணி தேங்கி நிற்காம, அப்படி இருந்தாலும் புதுசாக மாத்திட்டு ஃபிஷ் டேங்க்கு பேர்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி செடி அங்கேயும் தண்ணி மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும், முக்கியமா சாப்பாடு. ஸோ சாப்பாடு மூலியமாகவும் நிறையா நமக்கு வந்து டிசீசஸ் வருது. ஸோ அதை வந்து ஹைஜீனாக வச்சுக்கணும், கிச்சனை ஹைஜீனாக வச்சுக்கணும், நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் அங்கே தான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹைஜீனாக வச்சுக்கணும். அந்த முக்கியமான விஷயம் வந்து மீட் கறிலாம் இருக்கு இல்லையா, ஃபிஷ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா குக் பண்ணாங்க, குக் பண்ணால் தான் அதில் இருக்க வைரஸஸ் பாக்டீரியா எல்லாமே என்னாகும், டெட் ஆகும். அதை பாதி குக் பண்ணி குக் பண்ணாமல் சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயத்தினாலையும் நமக்கு நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு மேஜராக தேவை அப்படின்றது ஹைஜீன், அது இருந்தால் மட்டும்தான், அதுவும் ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக. எனக்காவது ஒரு நாள் அப்படி இருந்துட்டு எனக்கு நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 400 மில்லியன் பீப்புள்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா டெங்குவால் எஃபெக்ட் ஆகுறாங்களா, ஒருத்தரோட லைஃப் டைமில் அவருக்கு 4 தடவை டெங்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெங்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.